வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜிமெயில் நமக்கு தேவையற்ற நிறைய இமெயில்கள் வந்து, தேவையில்லாத மெயில்கள் வந்து நிறையா வந்திருக்கும். அப்படி தேவையில்லாமல் வர அன்வான்ட் மெயில்களை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அது போக மெயில்கள் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவையில்லை எந்த மெயிலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஓபிடி அவுட் ஆப்ஷன் அவுட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ண அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா, அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் அவர் மெயிலிங் லிஸ்ட், ப்ளீஸ் செலக்ட் ரீசன் கேட்டிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லைனா ஒரு சில வெப்சைட்டுகளில் அதில் சைன் இன் பண்ண சொல்லுவாங்க, சைன் இன் ஆனால் தான் அன்சப்ஸ்கிரைப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ரீசன் கேட்டிருக்கு. நீங்கள் இதில் ஏதாட்டும் ஒரு ரீசன் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா அதர்னு கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு அன்சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன்னு வந்துட்டு, இதுக்கப்புறம் இந்த இதிலேருந்து உங்களுக்கு மெயில் வந்து வராது. ஒரு சில வெப்சைட்டுகளில் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு அப்புறமும் மெயில்கள் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டுருக்கும்போது அதை அதுக்கு அடுத்த முறையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நான் அடுத்து ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை கீழே பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு கண்டினியூஸாக மெயில் வந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதில் ரைட் சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் நேம் போட்டு வந்துடும், பிளாக் smartfreaks.com அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் இந்த பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். இந்த பிளாக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேருந்து வர்ற மெயில்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டுரும். அதற்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக மெயில் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டர் மெசேஜ் லைக் திஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் தேர்ட் ஒன்னில், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே info.f@smartfreaks.com இருக்குது, அதில் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஃபோங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கனாலும் அதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த smartfreaks அந்த வேடோட கம்பேர் ஆகிற எல்லா மெயில்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது போக உங்களுக்கு டூவில் நீங்கள் எதுவும் வேட்ஸ் கொடுத்து வைக்கணும்னா கொடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜெக்டில் நீங்கள் எதுவும் டைப் பண்ணி வைக்கணுமா, இது ரிலேட்டடாக ஏதாவது வேட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹேஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு மெயில் வருது, அந்த மெயிலில் ஏதாட்டும் ஒரு அட்டாச்மெண்ட்டு சம்மந்தம் இல்லாமல் வருது, அண்ட் அந்த அட்டாச்மெண்ட்டு கூட இது ரிலேட்டடான வேட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஓப்பன் ஆனாலும் அந்த அட்டாச்மெண்ட் உடனே டெலீட் ஆயிரும். உங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபில்டர் வித் திஸ் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா smartfreaks அப்படிங்கிற இது சம்மந்தமான மெயில்ஸ் வந்து எனக்கு கீழே நிறையா காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான மெயில் வந்து எதுவுமே இல்லை, எல்லா மெயிலும் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். அது போக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் தி இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்கிப் தி இன்பாக்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலீட் இட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது போக அந்த மார்க்கர் ஸ்ட்ரீட் அதில் நீங்கள் எந்த ஆப்ஷனும் வேணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த மெயில் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஸ்கிப் தி இன்பாக்ஸ்னால இன்பாக்ஸ்க்கு வர்றதுக்கு வந்திருந்தாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஆல்சோ அப்ளை ஃபில்டர் டு மேட்சிங் கன்வர்சேஷன் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்தனால கிளியர் ஆகிட்டு, இல்லை கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரேஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தேவையான யூஸ்ஃபுல் மெசேஜாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். மேலும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி.